மைத்திரிபால அரசாங்கம் ராணுவத்தை கவனிப்பதில்லை என குற்றம் சாட்டுகின்றார்கள் எனினும் சரத் பொன்சேகாவை போல் இழுத்துச் சென்று காலால் உதைத்து யாரையும் நாம் சிறையில் அடைக்கவில்லை குற்றம் எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் நான் டெல்லியில் இருந்த சமயத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்ட போது நான் கூறியது போல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கம் கவலும் என அந்த சந்தர்ப்பத்தில் அருகில் இருந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டார் அந்த நிலைமையே அன்று காணப்பட்டது அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டுமாயின் இதுவே சிறந்த தருணம் ஆனால் நாம் அவ்வாறு செயற்படவில்லை செயற்படுவதும் இல்லை இங்கு தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க திரைசேரி பிணைமுறை விற்பனை மோசடி தொடர்பிலான எந்த ஒரு விசாரணைக்கும் முகம் கொடுக்க தயார் என தெரிவித்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து வாக்குமூலம் ஒன்றை வழங்க சொன்னால் நான் அதற்கு தயார் பொதுமக்களை வரவழைத்து போராட்டம் நடத்த போவதும் இல்லை பௌத்த மதத்திற்கு பாதிப்பு தேசியத்திற்கு பாதிப்பு என கத்தப்போவதும் இல்லை ஊழல் மோசடி தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கினால் இதற்கெல்லாம் இப்படி பங்கம் ஏற்படும் எனினும் நாம் திருட்டு தனங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் விசாரணை செய்வோம் தவறளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் விசாரணைகளை ஒரு பக்கத்திற்கு மாற்று மட்டுப்படுத்த போவது இல்லை எமது அமைச்சர் ஒருவர் கூட சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நாங்கள் அதில் தலையிடவில்லை ராஜபக்ச அரசாங்கம் இதனை ஆசைத்தது இதுவரை காலமும் நீதி நிலைநாட்டப்படாமல் இருப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் முதலில் மன்னிப்பு கோர வேண்டும்